ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பொது சொத்துக்களை தமிழக பாஜகவினர் அபகரிக்க திட்டமிட்டுள்ளதாக தமிழ்நாடு முன்னேற்றப்படை தலைவி வீரலட்சுமி குற்றம் சுமத்தியிருக்கிறார். இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உடந்தையாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். அவர் சொல்வதை கேளுங்கள். மூன்றாவது முறையா வந்து நாங்க வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு இயக்குநர் அலுவலகத்துல இருந்து புகார் மனு கொடுக்க போறோம். நாளைக்கு புகார் மனு கொடுக்க இருந்தது சில ஆவணங்கள் வர தாமதமானதுனால வருகின்ற வேளக்கிழமை 26ஆம் தேதி காலைல 11:30 அளவுல வந்து புகார் மனு கொடுக்குறோம். இதுல ஏன் நாங்க அண்ணாமலை அவர்களுடைய பேரை நாங்க சேர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்து 1000 கோடிக்கு மேல வந்து ஊழல், அதாவது மெகா ஊழல், விஞ்ஞான ஊழல் செய்யறதுக்காக வந்து அண்ணாமலை தலைமையில வந்து மாநில ஜெயச்சந்திரன் அவர்கள் பயன்படுத்தி இறங்கியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தை முறியடிக்கணுன்றதுக்காக மூன்றாவது முறையாக வந்து நாங்கள் ஆவணங்களை திரட்டி வந்து புகைமலை கொடுக்க இருக்கிறோம். இந்த மாநில ஜெயச்சந்திரனும் எம்ஜி பாஸ்கரையும் அண்ணாமலை அவர்களையும் தமிழர் முன்னேற்ற படை சார்பாக நாங்கள் வந்து சட்டத்தின் முன்பும் நீதியின் முன்பும் நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்பதனை நாட்டு மக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சொத்துக்களை வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து சேகரித்து ஆவணங்கள்லாம் திரட்டி புகார் மனுவாக வந்து நாங்கள் வருமான வரித்துறை அலுவலகத்தில் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி 2வது முறையாக அவங்க வாங்கி கொடுத்து வச்ச இந்த பினாமி சொத்துக்களை வந்து நாங்கள் 2வது முறையாக சேகரித்த சொத்து இது. இந்த பத்திரத்தோடு 2வது முறையாக நான் வந்து புகார் மனு கொடுக்கறதுக்கு வரேன். நான் சொல்லும் குற்றச்சாட்டு உங்கள் பொறுப்பாளர் மீது நான் சொல்லும் குற்றச்சாட்டு பொய்னு அண்ணாமலை அவர்கள் நீங்கள் நிரூபணம் செஞ்சீங்கன்னா அதே வருமான வரித்துறை அலுவலக வாசலில் இந்த பாருங்க தூக்கு கயிறு, இந்த தூக்கு கயிறில் நாங்கள் நாண்டுக்கு வந்து நாங்கள் தொங்குறோம். நான் சொல்லும் குற்றச்சாட்டை வந்து நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் தவறினா உங்களுக்கு தில்லும் திராணி இருந்தால் நீங்கள் நாண்டுக்கு வந்து தொங்குவீங்களா? ஊடக நண்பர்களே, இந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த அனைவரும் வர வேண்டும் என்று உங்கள் அன்பு சகோதரி வீரலட்சுமி அன்பு வேண்டுகோள் விடுக்கின்றேன். இதே போன்று 25 வருடங்களாக தான் நடித்து சம்பாதித்த சொத்துக்களை ஒரு சில தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் அபகரித்து கொண்டார்கள். அதற்கு பாஜக தலைமை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி பாஜகவிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் நடிகை கௌதமி. அவருக்கு இதுவரை நியாயம் கிடைக்கவில்லை. அவர் கட்சியை விட்டு வெளியே வந்த பிறகு ஒரு சில பாஜகவினர் மீது தமிழக காவல்துறை கைது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அவர்கள் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவை இரண்டும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை அலற வைத்திருக்கிறது. இந்த இரண்டு விஷயங்களும் அண்ணாமலையை அலற வைத்திருக்கிறது.